ஓய்வுபெற்ற காவல்துறை அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன். 35 ஆண்டுகள் காவல்துறையில் இருந்திருக்காரு திரு நந்தகுமார். இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பிரச்சனை, இதில் இவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது, இதுக்கான பொறுப்பாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, மற்ற விஷயங்கள் நடந்திருக்கு, இதை தடுத்திருக்க முடியுமா? எப்படியெல்லாம் இந்த நெட்ஒர்க் நடக்குது, என்ன நெக்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க? தடுத்திருக்க முடியுமான்னு சொன்னால் அது 100% தடுக்க முடியும் சார். இது ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்து போனால் பரவாயில்ல, எங்கேயோ அக்கேஷனல் ஆகிறது போகிறது வர்றதுன்னு சொல்லலாம். நூற்றுக்கணக்கில் 100, 150, 140 போகும்போது ஒரு ரீட்டைல் ஷாப் மாதிரி நடந்த மாதிரி தான் தெரியுது. இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். நான் போலீஸ் ஆஃபீஸராக வந்து போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனால் கூட நான் வந்து ஸ்கொயர்லி வந்து நான் லோக்கல் போலீஸை ப்ளேம் பண்ணுவேன். ரொம்ப அவங்க எப்படி அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது, இத்தனை பேர் கோயில் திருவிழா பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னா இது எப்படி அலோவ் பண்ணலாம், அதுக்கு தெரியுமில்ல. மெத்தனால் வந்து எவ்வளோ சீரியஸான ஒரு பாய்சனஸ் ஒன்றுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க? எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட எஸ்பின்னு இருக்கும், ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு இருக்கும், இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நடந்திருக்கும். இது கண்டிப்பாக நாலேஜும் நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டெத் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு நடந்து நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் மழைக்காலம் நடந்தது, அது கொஞ்சம் கம்மி தான். இப்போ வந்து 100 கணக்கான பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, 39-40 பேர் சாகிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து ஸ்கொயர்லி வந்து நம்ம லோக்கல் போலீஸை ப்ளேம் பண்ணணும் சார். நான் வந்து அதில் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நான் அவங்க வந்து சரியாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தே இருக்காது. ஓகே. அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக்கு க்ளோஸ் பண்ணுங்க அது முன்ன சொல்கிறாங்க. அது க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்கன்னா நான் ஒரு தீர்வு சொல்லுவேன். கள்ளுக்கடையை திறக்க சொல்லுங்கள். கள்ளுக்கடையை திறந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் லோக்கல், அதாவது எஸ்பெஷலி வில்லேஜஸில் கள்ளுக்கடையில் வந்து அவங்களுக்கு அது போதும், சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இது என்ன திறந்தாலும் மது பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது, பூரண மதுவிலக்குங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்காது சார். அது எங்கேயும் அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்டு ஆகிட்டாங்க அதுக்கு. அதனால் தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்குங்கிறது நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம். இந்த மெத்தனால் அப்படிங்கிறத என்ன எதுக்காக பயன்படுது? இப்போ உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க, அது வரைக்கும் இதில் நடந்திருக்கிறது என்ன, இங்கே என்ன வகையான மது அவங்க சார்? இது வந்து பார்த்தீங்களா சார், மெத்தனால் வந்து ஸ்பிரிட் ஒன்று இருக்குங்க, ஸ்பிரிட் நார்மல் ஸ்பிரிட் இருக்கும் சார். இது மெத்தனால் வந்து சார் டாக்டர் சுமந்த் சொன்ன மாதிரி இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ப்ராடக்ட். அது அதை வந்து மிக்சிங் ஆஃப் அந்த மெத்தனால் வந்து கொஞ்சம் வேரி ஆச்சுன்னா போதும் சார். ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் இட் வில் காஸ்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே. ஓவர் கிக்கு அவர் சொன்ன மாதிரி பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி லீட் டு டெத் அண்ட் வேரியஸ் காம்ப்ளிகேஷன், ஐ ப்ராப்ளம் எல்லாம், ஐ சைட்டில் போகிறது எல்லாம் இருக்குது. இது இந்த மிக்சிங்கில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கல்வராயன் மலை அதை ஒட்டின பகுதிகளில் வந்து நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கும். காவல்துறை அப்பப்போ வந்து இப்போ செய்திகள்லேயே வரும், இங்கே ஊரல் அழிக்கப்பட்டது, பேர்ணாம்பட்டு திருவண்ணாமலை பகுதி இந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த செய்தி வரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றது அப்படியா? கிடைக்கும் நார்மல் அக்கௌண்ட்டில் இது பண்ணாமல் ஒயிட்டில் விற்காமல் பிளாக்கில் விற்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. பக்கத்துலேயே பாண்டிச்சேரி வேறு இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இதாக கிடைக்கும் சார். ஓகே. இது வந்து உள்ளூர் காவல்துறையினுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு என்னுடைய கருத்து சார். அது நான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகணும் இது சொல்லி ஆகணும் சார். ஆனால் எஸ்பி மொத்தம் பிளேம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லைங்க சார். ஓகே. இது வந்து சப்டிவிஷன் வைஸில் பார்க்கணும், ஸ்டேஷன் வைஸில் பார்க்கணும். அவங்களுடைய நாலேஜ்னா தாண்டி தான் எஸ்பிக்கு போகும். பட் எஸ்பி நார்மலாக அவர் எஸ்பி அவருடைய ஓன் வச்சிருப்பாரு, அவரும் விசாரிச்சிருக்கலாம். இது வந்து தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு தானே வரும், அதை அப்படி தட்டி கழிச்சிட முடியாது. கீழே இருக்கவங்க நெட்வொர்க்கை சரியா கவனிக்கல, நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி நடவடிக்கைன்றது ரொம்ப எஸ்பி லெவல்ல சஸ்பென்ஷன்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேர். இப்போ என்ன இனிமேல் என்ன ஆகும்னா, எஸ்பி வந்து எல்லா எஸ்பிஸும் கீழே இருக்க சப்ஆர்டினேட்ஸை ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. ஸ்குவீஸ் பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பண்ண மாட்டாங்க, எவ்ரி வீக் மீட்டிங் போடுவாங்க, எவ்ரி வீக் இது கேட்பாங்க, இனிமேல் தான் அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜென்ராம், இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? இதில் இதுக்கான காரணம்
அது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. தமிழ்நாடு அரசு அது தொடர்பாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டாங்க. தடுக்க வேண்டிய இடத்துல தடுத்தாங்களாங்கிறதுல நண்பர்கள் வந்து மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது விவாதத்துக்குரியது, கண்டிப்பாக பேசலாம். அதாவது ஒரு ஊரே அனைத்து அரசியல் கட்சிகளும் கொண்ட ஒரு கிராமமே இதற்கான உரிமையை ஏலம் விட்டு முடிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து அனைத்து குடியிருப்புகள்லேயும் அனைத்துன்னா எல்லாத்துல பெரும்பாலான குடியிருப்புகளில் அது குடிசை தொழிலாக நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அந்த பகுதியில் ஒரு சோசியல் அசப்டன்ஸ் இருக்குது. அதாவது கள்ளச்சாராயம் டாஸ்மாக் மதுக்கு போட்டியாக இணையாக இன்னொரு வர்த்தகத்தை செய்வதற்கு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இன்னொரு வர்த்தகத்தை செய்வதற்கு அங்கே ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடக்குது. அதை அரசு தான் தடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அது கள்ளச்சாராயம். மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால்ங்கிறத சேர்க்கிறது அப்படிங்கிறது விஷச்சாராயம். விஷத்தை வந்து டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி அதிக டைல்யூஷனுக்கு பிறகு அது போதை கொடுக்கக்கூடிய மருந்தாக. திரு நந்தகுமார் என்ன சொல்றாரு, அது சாராயம்னே சொல்ல முடியாது, இது காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட வந்து பேர் வந்து மெத்தில் ஆல்கஹால் சேர்ந்து விஷச்சாராயம் நம்ம அதை சொல்லலாம் அப்படிங்கிறாரு. விஷச்சாராயம் மெத்தில் ஆல்கஹால்ங்கிறத அவங்க கெமிக்கல் நேமாக வச்சிருக்கிறாங்க. சுமன் சொன்ன அவர் என்ன சொல்றாரு, காய்ச்சுகிற அதுக்கான ஒரு பேட்டர்ன்ல இவங்க அந்த சாராயம் அது கள்ளச்சாராயம், அதுல இருந்து இது வேறானதாக, இது வேறானது. இப்ப கள்ளச்சாராயத்துல வந்து போதுமான போதை கிடைக்கலங்கிறதுனால மெத்தில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எவ்வளவு டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணுனா ஒரு ஓரளவுக்கு போதை கிடைக்குங்கிற விஷயங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த இடத்துல இப்போ கைது செய்த நபர்கள் எல்லாம் பார்த்தா நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஆழமாக நிற்குது. அடித்தட்டு மக்கள், பலியானவர்களும் அடித்தட்டு மக்கள், கைதானவர்களும் அடித்தட்டு மக்கள். நிச்சயமாக இது அவர்களுடைய தொழிலாக இருக்க முடியாது, அவர்கள் வந்து கூலிக்கு அங்க வேலை செய்கிறார்கள். இழப்புகள் ரொம்ப கொடுமையா இருக்கு. தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, தம்பி இழந்த அக்கா இருக்காங்க, அல்லது ஒரே தெருவில் 10 பேர் இழப்பு அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து வர்ணி அதை வார்த்தைகளை கொண்டு வர முடியாத அளவுக்கான இழப்பின் வலி அங்கே இருக்கிறத பார்க்கலாம். நீங்க மது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில கூட இந்தியா 2 கூறுகளாக பிரிந்து நிற்கிறது. வசதியான மேல்நாட்டு மது வகைகள், மேல்நாட்டு அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மது வகைகள், இது எல்லாம் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியும் அது அது அங்கே கூட போக முடியாமல் சுயமாக ஊருக்குள்ள காய்ச்சி குடிக்கிறவங்களும் அந்த அந்த இரு கூறு உலக இரு 2 உலகங்கள் அங்கேயும் இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. அந்த 2வது உலகத்தில் போதை அதிகமாக வேண்டி சில பிரச்சனைகளை இந்த இது ஆக்சிடென்ட்டாக நடந்து போகுது. அதாவது பயன்படுத்த தெரியாதவர்கள் கையில் பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருள் கிடைக்கும்போது விபத்துகள் நேர்கின்றது. ஆனால் இது எப்படி கிடைக்குது அவங்களுக்கு, அவங்க கைக்கு எப்படி வருது? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடியது எப்படி தனி மனிதர்கள் எவ்வளவு எவ்வளவு நிலுவையில் இருக்கு, எவ்வளவு பயன்படுத்த இன்று எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மீதி எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் பட்டியலோட இண்டஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கடுமையான விதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல. சுமந்த் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, திருட்டு போன மெத்தில் ஆல்கஹாலா இருந்தால் எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில உண்டான கோளாறு இங்கே சொசைட்டியில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாக பயன்படுத்துது. காவல்துறை கண்காணிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரைட், அது ஓகே. அதனால நடந்ததுல ரோல் நெக்லிஜென்ஸ் அல்லது அவர்களை மீறிய ஒரு செயல் அல்லது நெக்லிஜென்ஸ் ஏதோ ஒன்று.